வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது கூடை செய்ய போகிறோம் பேப்பர் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க முறத்தை புதுசு எப்படி புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது கூட வந்து இந்த வீடியோவையும் அடிஷ்னலாக காமிக்கிறேன். இது வந்துட்டு கம்பு இருக்கு இல்லையா, நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது கம்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சிக்கணும், ஈரம் பண்ணிக்கணும். ரொம்ப இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி நம்ம எடுத்தோம்னா வந்துட்டு அந்த அது உள்ள மேலே வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஊமுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த தவிடு மாதிரி, அது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா வாயிலெலாம் குத்தும், நம்ம சமைச்சாலும் வந்து அது ஒரு மாதிரி குத்தும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ஊமுக்குலாம் போயிடும். இப்போது அதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் வச்சு சுற்றிட்டு எடுத்து இந்த மாதிரி கையில் தேய்ச்சோன்னா அந்த ஊமுக்குலாம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி புடச்சிடணும். இது வந்து அம்மா தான் வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அப்போ வந்து பண்ணி கொடுத்தாங்க க்ளீன் பண்ணி. எனக்குமே வந்து இது அவ்வளோவா தெரியாது, இப்போ அவங்க பண்ணும்போது தான் நானும் பார்த்தேன், அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது வந்து அந்த புடச்சி எடுத்தாங்க இல்லையா, அந்த தவிடெல்லாம் வந்துட்டு செடி இருக்கு இல்லையா, அதில் போட்டோன்னா செடி வந்து நல்லா வளர்ந்து வரும், அதனால் அதில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து கம்பு க்ளீன் ஆகிடுச்சு, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேப்பர் வச்சு எப்படி கூட ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். வெந்தயம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 50 கிராம் வெந்தயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 2-3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு கஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பேப்பருக்கு. இப்போது கஞ்ச தண்ணியில் வந்துட்டு அந்த கொழக்கொழப்பு இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு பேப்பரை அதில் போட்டு நம்ம எடுத்து வந்து அதை தேய்க்கணும். பச்சை தண்ணியில் பண்ணால் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொழக்கொழப்பு வராது, அதனால் கஞ்சி தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி பேப்பர்லாம் தொட்டு தொட்டு எடுத்து சொர சொரப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு தான் பண்ணணும். இது வந்து நாங்கள் வந்து படிக்கட்டில் வச்சு பண்ணுறோம், இதுவும் வந்து அம்மா தான் பண்ணாங்க. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அப்புறம் இல்லை எந்த பேப்பர் வச்சுருந்தாலும் எடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பரில் பண்ணால் கலர் வந்துட்டு கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி மாறும். இப்போ வந்து பேப்பரை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு வெந்தயம் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 தடவையாக அரைச்சிக்க போகிறோம், அதனால் 2 பிரிச்சுட்டேன், வெந்தயத்தையும் சரி பேப்பரையும் சரி 2 சேர்த்து இந்த மாதிரி அரைச்சா குழக்குழன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக குழக்குழப்பு வந்துடும். வெந்தயம் வந்துட்டு நம்ம அந்த குழக்குழப்புக்கு தான் போகிறது, அப்போ தான் வந்து மொழுனா வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நல்லா மழை மழைன்னு மையாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து 2 அரைச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, கையில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முறம் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் புடைக்கிற முறம், அதை வந்து தண்ணி தெளித்து ஏற்கனவே அதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து மொழுவி வைப்பாங்க, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக அப்படியே மக்குன மாதிரி ஆயிடுச்சு, அதனால் எடுத்துட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சு எடுத்துட்டு கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதை போட்டு மொழுகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதில் வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். நம்ம அது மேலேயே வச்சு மொழுகணுன்னா பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடித்து நல்லா மொழுவிடணும். இது வந்து 2 மொழுகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு முறம் வந்து வருஷ கணக்கானாலும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு உழைக்கும். அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் நல்லா மொழியணும், அப்போ தான் அரிசிலாம் போய் பூந்துக்காது. இதுவுமே வந்துட்டு அம்மா தான் செஞ்சாங்க. இந்த இது சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இல்லையா, அதனால் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க பார்த்து கற்றுக்குவாங்க இல்லையா, அதான் ஷேர் பண்ணுறேன். இப்போது 2 இருக்கு இல்லையா, அந்த 2 வந்துட்டு மொழுகுறாங்க. ஃபஸ்ட்டு 1 மொழுவிட்டு வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு மொழுவி அதுக்கப்புறமா இதை அப்படியே வெயிலில் வச்சு ஒரு 1/2 கழித்து இந்த பக்கம் காஞ்சதுக்கப்புறமா அப்படியே கவுத்து போட்டு பின்பக்கம் மொழுகணும். பாருங்கள் இந்த மாதிரி, அதே மாதிரி வந்து திருப்பியும் வந்து இந்த பக்கம் காஞ்சின்னா திருப்பி வச்சு முன்பக்கம், அந்த பக்கம் காஞ்சின்னா திருப்பி பின்பக்கம், இதே மாதிரி 2 தடவை வந்து நம்ம வந்து மொழுனா தான் நம்மளுக்கு வந்து முறம் வந்துட்டு சூப்பராக எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லா ஆண்டு வரும், முறம் ஒன்றுமே ஆகாது. இப்போது இது 1st மொழுகிருக்காங்களா, இது வந்து 2 மொழுகுறாங்க பாருங்கள், அந்த காஞ்சிடுச்சு, அது மேலேயே வந்துட்டு
ரெண்டு தடவை ரெண்டாவது தடவை மொழுகுறாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது தடவை மொழுகிட்டோன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம மொழுகு தேவையில்லை. முறம் வந்து நான் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது இல்லையா, அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி வந்து நம்ம முறத்தெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த முறம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ஏன்னா இந்த முறம் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, சமையலறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து ஆனால் பிளாஸ்டிக் முறமும் இருக்குது, ஆனால் வந்து இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு தெரியல, யார் யார் வீட்டில் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம அதை முடித்து காய வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம அந்த கூடை இருக்கு இல்லையா, அது செஞ்சுக்கலாம். ஒரு ரவுண்டான பாத்திரம் உண்டான இதை எடுத்து துணியை வந்து நல்லா காட்டன் துணியை ஈரம் பண்ணி போட்டுட்டு அந்த பாத்திரத்து மேலே, அது மேலே வந்துட்டு இந்த பேப்பர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா தடவணும். இப்போ இதை வந்துட்டு நல்லா பாதி அளவுக்கு நம்ம கூடை செஞ்சிடலாம். இது வந்துட்டு நல்லா யூஸ் ஆகுங்க. இது வந்து கிராமத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். முறம் ஒழும்போது அப்படியே மீதி இருக்க அந்த காகித கூழில் வந்துட்டு இந்த கூடையை வந்து செஞ்சிருவாங்க. இப்போ அது வந்து மொழுவிட்டு எடுத்தாச்சு, என்ன இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் இன்னும் அதான் இன்னும் வேலை இருக்குது. இது ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா அந்த இது மட்டும்தான், காய வச்சு எடுத்துட்டாங்க. நல்லா வெயில் காஞ்சதுன்னா ஒரே நாள்லையே காஞ்சிடும். இப்போ வந்து எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து உள்பக்கம்லாம் வந்து இன்னும் மொழுகணும். அதுக்கப்புறம் அந்த வரும்பு இருக்கு இல்லையா, அந்த வரும்புலலாம் வந்து நல்லா மொழுகணும். இது மொழுகிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். கிராமத்தில் வந்துட்டு பெரும்பாலும் இதை வந்து மொழுவிட்டு கோலமாவு இருக்கு இல்லையா, நம்ம கோலம் போடுறதுக்கு இதில் தான் வந்துட்டு கோலமாவு போட்டு வச்சுக்குவாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டு இதில் வந்து அந்த தானிய வகையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்குவாங்க. இப்போ வந்து இது உள்ளே வந்துட்டு அந்த காகித கூழ் வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு தடவிடலாம். அப்போ தான் வந்துட்டு திக்னஸ் கிடைக்கும். இது வந்து இப்போ நம்ம மேலே மொழுந்து வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்து இல்லையா, அது அந்த ஓரத்தில் வந்து வரும்புகள்லாம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக பேப்பர் வச்சு செட் பண்ணி அந்த வரும்பெல்லாம் வந்து மொழுவியாச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு வேலை. இதை காய வச்சு எடுத்துட்டு நம்ம பின்பக்கம் இருக்கு இல்லையா அடியில், அது வந்து நல்லா நிற்கிறதுக்காக ஃப்ளாட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டு மொழுவினோம், அவ்வளோதான். பாருங்கள் முறம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நான் வந்து இது பழசு வந்து பழசாக இருக்குமோ காமிக்கலை, அதுக்குள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்காமல் அந்த தண்ணி தெளித்து என் பொண்ணு வந்து சுரண்டி எடுத்துட்டா, அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தோம். அது வந்து காமிக்க முடியல, இல்லைன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முறம், நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். கூடையும் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக நிற்கிறதுக்காக அடி பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக மூழ்கிருக்கும், அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா வெயில் அடித்தா காஞ்சிரும். நீங்கள் நிழலில் கூட வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் காஞ்சிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தூக்கி போடுற பேப்பர்லேருந்து எவ்வளோ சூப்பராக வந்து முறம் கூட செய்யலான்னு பார்த்தோம். உங்களுக்கு இது பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜோனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.